குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம் 9/10/2021. நம்ம இப்போ நன்னிலம் கொளக்குடி திரு உமா மகேஸ்வரன் வாகீஸ்வரி அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இந்த தமிழர் வேளாண்மை முறையில் இந்த வாழையெல்லாம் போட்டு உழவு அறுவடை நடவு அறுவடை அப்படின்னு பெரிய அளவில் செலவு இல்லாமல் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு மேலாகுது. ஒரு வருஷமாக வாழையை வந்து புதைச்சிட்டே இருக்கும். அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாழை தெரியும். இங்கே கடைசியாக புதைச்ச வாழை அது. அதாவது ஒரு ஆண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக புதைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. கடைசியாக புதைச்ச வாழை இது. இடையில ஒரு தடவை எனக்கும் தெரியாது, அவங்களும் சரியாக சிந்திக்காமல் உழவு ஓட்டிட்டாங்க. சரியா, இப்போ அடுத்தது உழவு ஓட்ட வேணாம், எவ்வளோ புல் இருந்தாலும் புல்லை ஒன்றும் அப்புறப்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து நஞ்சை நிலத்தை புஞ்சையாக மாற்றணுங்கிறதுக்காக வடிவமைப்பு பண்ணி வாழை போட்டிருக்குறோம். சரிங்களா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், உழவு வயல், தண்ணி நிறையா நிற்கிது. சரியா, தண்ணி நிறையா நிற்கிது. நெல் நடுற வயல் இது. அந்த வயலை விட பக்கத்தில் தண்ணி நிற்கிற வயலை விட இது வந்து ஒரு அடி பள்ளம். பக்கத்தில் தண்ணி நிற்கிது பாருங்கள், அந்த வயலை விட இது வந்து ஒரு அடி பள்ளம். இது பாருங்கள், இதுலேயும் தண்ணி நிற்கிது. இந்த 2x2 குழி எடுத்துருந்தோம், இல்லை வாழைக்கு வந்து 2x2 குழி எடுத்துருந்தோம். அந்த குழியை வந்து மழைக்காலம் வருதுங்கிறதுக்காக மூடிட்டோம். சரியா, அந்த குழியை வந்து மழைக்காலம் வருதுங்கிறதுக்காக மூடியிருக்கிறோம். நல்லா பாருங்கள், அந்த குழி வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் எவ்வளோ தண்ணி, பக்கத்துலலாம் கூட தண்ணி நிற்கலாம், ஆனால் அது குழியில் மட்டும் தண்ணி நிற்கவே கூடாது. அந்த மாதிரி தான் அதோ மூடியிருக்கோம், அதோ மூடியிருக்கிறோம், அதோ மூடிக்கிட்டு இருக்காங்க. சரியா, மழைக்காலங்களில் 2x2 குழியில் தண்ணி நிற்கவே கூடாது. பக்கத்தில் தோட்டத்தில் எங்கே வேணாலும் தண்ணி நிற்கலாம். ஏன்னா 2.5 அடி ஆழத்துக்கு தண்ணி நேரடியாக உள்ளே உள்வாங்கிற இடம் அந்த 2x2 குழி. அதனால் அந்த இடத்துல குழிக்கு தண்ணி போகக்கூடாது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த தண்ணி ஊறி அந்த 2.5 அடி குழியில் தண்ணி நிற்கிது பாருங்கள். சுற்றிலும் போட்ட இடத்துல மழை பெஞ்சத்தில் புல் மண்டி காடாயிட்டு. இதை பாருங்கள், வாழை எவ்வளோ இந்த புல் இடுக்கில் எவ்வளோ வாழை வந்துட்டுருக்கு. இந்த குழியில் ஆனால் தண்ணி நிற்கவே கூடாது. பக்கத்துலலாம் தண்ணி நிற்கிது, தண்ணியில் தான் வாழை நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலுமே கூட இதை பாருங்கள், இந்த வாழை நிற்கிற இடத்துல தண்ணி இருக்குது பாருங்கள். எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள், வாழையே தண்ணியில் தான் நிற்கிது. ஆனாலுமே கூட இந்த 2.5 அடி குழியை மூடிட்டோம்னா நிச்சயமாக இந்த தோட்டத்தில் வாழை அழியாது. அதேமாரி கோடையில் தேவையில்லாமல் இந்த புல்லை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாம்பு வரும், அது வரும், இது வரும்னு நீங்கள் தேவை இருந்தால் கொள்ளை உள்ள நடமாட்டிங்கன்னா போகிறோம். கோடையில் தானாக தர காயும் போது மறுபடியும் இந்த 2x2 குழியை நம்ம வந்து திறந்து விடும்போது இந்த புல்லுலாம் தானாக கோடையில் காஞ்சிரும். ஏன்னா 2.5 அடி ஆழத்துக்கு கொள்ளையே காஞ்சிரும், அப்போ வந்து இருக்கவே இருக்காது. அவ்வளோ களையும் சேர்த்து அற்புதமாக டன்னு கணக்கான உரம் பாருங்கள், இந்த கொள்ளை கடைசி வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோவும் அப்படியே காஞ்சி போய் திருப்பி மழை பெய்யும்போது நனைஞ்சி அப்படியே மண்ணுக்கு மேலே அப்படியே அங்குலம் அங்குலமாக அடி கணக்கில் உரம் தானாகவே தயாராகிடும். பல்வேறு விதமான புல், சரியா, மிகப்பெரிய மர வகைகள் மட்டும் வளராமல் பார்த்துக்கிட்டா போகிறோம். மற்றபடி அருமையான உரத்தை தோட்டம் தனக்கு தானே உண்டு பண்ணிக்கும். அந்த தோட்டத்தை நம்ம அந்த உரத்தை அழியாமல் அதை உரமாக மாற்றுற வித்தையை மட்டும் நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். வாழை வந்துட்டுருக்கு, எந்தையும் களைவெட்டில் உரம் வைக்கல, எதுவுமே இல்லை. வாழையை புதைச்சிருக்கோம், 2x2 குழி எடுத்துருக்கோம். தேவைப்படுறப்ப மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி விட்ருக்கோம், அவ்வளோதான். அது பாட்டுக்கு வாழை வந்துகிட்டே இருக்குது. சரியா, தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.